ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திர சிங் தோனியோட ரசிகரை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்களோ அதற்கு இணையாக ஐபிஎல் போட்டிக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு அணி, இருந்தாலுமே இந்தியா முழுக்க மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தங்களுடைய ஆதரவு வந்து கொடுப்பாங்க. உலகம் முழுக்க ஐபிஎல் போட்டிக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதற்கு ஒரே காரணம், ஏன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தலா தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்காரு, சூப்பராக வந்து சிஎஸ்கே அணியை வழி நடத்திக்கிட்டு வராரு. ஒரு சில கிரிக்கெட் வீரர்களுக்கு மட்டும்தான் வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இருப்பாங்க. மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கருக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மகேந்திர சிங் தோனிக்கும் வெறித்தனமான ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் தோனி வந்து வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் காவலர்களையும் தாண்டி தடைகளை தாண்டி ஓடி வந்த ரசிகர் ஒருத்தர் தோனி கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. அதோட மட்டும் நிறுத்தாமல் தோனி காலில் விழுந்திருக்காரு அந்த ரசிகர். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தோனி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கிட்ட வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. காலில் விழுந்த அந்த ரசிகர் கட்டி பிடிச்சி தோனியை வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்துட்டு தோனி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி மேலே ரசிகர்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள். அந்த தோனியோட தீவிரமான ரசிகரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.